குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கலாபாரத் அகாடமி. இன்றைக்கி நம்முடைய டிஸ்கஷன் என்னன்னா லிச்சன்ஸ். வாட் இஸ் எ லிச்சன்? லிச்சன் இஸ் அ சிம்பயாண்ட். இது கூட ஆல்கே அண்ட் ஃபங்கை ரெண்டும் மியூச்சுவல் பெனிஃபிஷியலாக கம்பைன்டு டுகெதர் லிவிங் இஸ் கால்ட் லிச்சன். தி ஆல்கல் பார்ட்னர் இஸ் கால்ட் ஃபைகோபயாண்ட் ஆர் ஃபோட்டோபயாண்ட். ஏன் ஃபோட்டோபயாண்ட்? Because it produces nutrition by photosynthesis, okay, and the fungal partner is called mycobiont. Algae provide nutrition to the fungal partner, and fungi provide protection. Idha rendu kulla help mutual symbiosis kana basis adipadai. Okay, this fungal partner melum indha algal partner கிரவுண்டுக்கு கீழே சப்ஸ்டேண்டத்துக்குள்ளே போய் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் இட் ஹெல்ப்ஸ். ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு ஃபிக்ஸ் தி தாரஸ், தாரஸ் ஆஃப் தி ஆல்கே டு தி சப்ஸ்டேட்டம் அண்டர் த கிரவுண்ட் த்ரூ ரிசினே. ரிசினா ரைசனஸ் மாதிரி சின்ன சின்ன நாப்ஸ் மாதிரி வேறு மாதிரி உள்ள கீழே சின்ன சின்னதாக இறங்கும், அதை வச்சு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் வாட்? ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் ஆல்கே அண்ட் ஃபங்கல் டுகெதர். ஆல்கேயுடைய கேரக்டர்ஸ் தனி, ஃபங்கலுடைய கேரக்டர்ஸ் தனி. ஆனால் ரெண்டு கம்பைன் ஆகக்கூடிய லிச்சினுடைய கேரக்டர் இந்த ரெண்டுல இருந்தும் வேறுபட்டது. இதனுடைய ரீப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷனில் there are two types of fragmentation. One is soidia, another is isidia. Soidia enna? Soidia la adnudaya algal partner central la irukum, adha sutti fungal mycelium sutti irukum, adu apdi pichittu veliya thaniya poidum. That type of structure is called soidia. But whereas isidia la ஃபங்கல் பார்ட்னருக்கு உள்ள ஆல்கே செல்ஸ் நிறைய ஃபிக்ஸ் ஆகிருக்கும், அது தனியாக ஒரு குரோத் ஆகிட்டே வரும். அது பிச்சுட்டு போய் தனியாக வந்து ஆல்கே ஃபங்கல் குரூப் லிச்சனாக தனியாக டெவலப் ஆகும். என்ன இந்த ஐசிரியாவில் தெர் இஸ் அ வால் அரவுண்ட் திஸ் ஃபங்கஸ் அண்ட் ஆல்கே. இதில் அந்த மாதிரி வால் ஸ்ட்ரக்சர் எதுவும் கிடையாது. தெர் இஸ் தி டிஃபரன்ஸ். இது தனியாக பிச்சுட்டு போய் வளரும். இது அது கூட ஒரு ஃப்ரூட்டிங் பாடி தனியாக நீண்டுக்கிட்டே போகும், அதுவே வளரலாம், பிச்சுட்டு போகாமல் இருக்கலாம், பிச்சுட்டு போய் தனி லிச்சனாக வளரலாம், பிச்சுக்கிட்டு போகாமல் அப்படியே வளரும்போது அது ஃபோட்டோ சிந்தட்டிக் ஏரியாவை பெருசாக்கி கொடுக்கும். தட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் திஸ் ஐசிடியா. திஸ் வே ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ஃபைகோபயான்ஸ் ரீப்ரொடியூஸ் பை ஏ கைனடிஸ், ஹார்மோகோனியா அண்ட் ஏ பிளானோஸ்போர். இதில் ஃபைகோபயாண்ட்ங்கிறது என்னது? இட் இஸ் ஆல்கே. ஏ கைனடிஸ் என்ன? இட் இஸ் அ நான் மோட்டைல் பிளஸ் திக் வால். அதனுடைய மெட்டபாலிசம் அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் ரொம்ப மோசமாக அப்படியே ரொம்ப ஸ்லோவாகி நிற்கும். இட் கேன் டாலரேட் cold climates and some salty conditions, but high temperature தாங்க முடியாது. இது மாதிரி ஃபார்ம் ஆகி தனியாக போய் ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது அகைன் இட் குரோஆகி இட் மே பிகம் ஏ வெஜிடேட்டிவ் டைப். ஹார்மோகோனியாங்கிறது அது ஏன் பேர் அப்படி இருந்துச்சுன்னா அதற்கு செப்பரேட்டான ஒரு ஃபேக்டர் தேவைப்படுது. அந்த ஃபேக்டரை செக்ரீட் பண்ணிச்சுன்னா அது ஹார்மோகோனியா ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஹார்மோகோனியாவில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதுவும் இது நான் மொட்டைல், திஸ் இஸ் மொட்டைல். இதுவும் கூட அன்ஃபேவரபிள் கண்டிஷனை ரொம்ப நாளை தாக்கு பிடிக்க முடியும். ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது திஸ் ஆல்சோ குரோஸ் அ வெஜிடேட்டிவ் பார்ட், தண்ணி இருந்துச்சுன்னா அது வளர முடியும். Then what is ஏப்ளனோஸ்போர்? ஏப்ளனோஸ்போர்னா நார்மலாக செல் வால் இருக்கும்,
உள்ள செல் மெம்பிரேன் இருக்கும். இதில் செல்வால் இல்லாமல் இருக்கும் அல்லது பார்சியலாக இருக்கும். அந்த மாதிரி இது பிச்சுட்டு போய் ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது இது ஃபுல் வெஜிடேட்டிவ் குரோத்துக்கு போக முடியும். தட் இஸ் தி ஏப்ளானோஸ்போர். இந்த மெத்தடில் தீஸ் ஃபைகோபயான், தட் இஸ் ஆல்கே, இட் கேன் ரீப்ரொடியூஸ். மைக்ரோபயான்ஸ் அண்டர்கோ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடியூஸ் அஸ்கோகார்ப்ஸ். இது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனும் அது நடக்கும். இதில் ஃபங்கஸில் மட்டும் பை ஃபார்மிங் அஸ்கோகார்ப்ஸ் என்ன அந்த மாதிரி மெத்தடில் இது பண்ணும். இப்போ சொரிடியாவும் ஐசிடியாவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். திஸ் இஸ் சொரிடியா, இது லிச்சன். ஒரு சொரிடியா தனியாக பிச்சுட்டு போயிடுது. அவருடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஆல்கே சுற்றி ஹைஃபே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. திஸ் கேன் கோ அண்ட் குரோ அஸ் அ லிச்சன், செப்பரேட்டாக போய் பண்ண முடியும். ஈச் சொரிடியம் கன்சிஸ்ட் ஆஃப் அன் ஆல்கல் பாடி அண்ட் ஏ ஃபங்கல் ஃபிலமெண்ட் தட் இஸ் ஹைஃபே செப்பரேட்லி. சுருளியா டிட்டாச் ஃப்ரம் தி லிச்சன் அண்ட் குரோஸ் அவுட் அண்ட் குரோஸ். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் ஐசிடியா. வாட் இஸ் ஐசிடியா? திஸ் இஸ் தி ஃபங்கல் லேயர். ஃபங்கல் லேயரில் உள்ள ஆல்கே செல்ஸ் இருக்குது. இதை தரையில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணுறக்க ஐசிடியா ஹெல்ப் பண்ணும். ஒன்று. ரெண்டாவது, இது தனியாக அவுட் குரோத் ஆகுது. இந்த அவுட் குரோத்தில் தேர் இஸ் ஃபங்கல் லேயர் அண்ட் தேர் இஸ் ஆல்கல் செல்ஸ் இன்சைட். இது ஃபோட்டோசிந்தசிஸ்க்கான ஏரியாவை கூட்டிக்கிட்டே இருக்கும். இது பிரான்ச் ஆகி பெருசாகவும் போக முடியும். பிரான்ச் ஆகிறது மட்டும் இல்லை, தனியாக செப்பரேட் ஆகி இன்னொரு லிச்சனாகவும் டெவலப் பண்ண முடியும். திஸ் இஸ் கால்ட் ஐசிடிஎம். ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் இந்த லிச்சன்ஸ் வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், யூ வில் மீட் அகைன் இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ்.